பேரறிஞர் அண்ணா குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது என்ன? 1956 நடந்த சம்பவம் என்ன? பார்க்கலாம். செப்டம்பர் 11 சென்னையில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை 1956 மதுரையில் நடந்த விழாவில் பகுத்தறிவு கருத்துக்களை பேசிய அறிஞர் அண்ணாவை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மிக கடுமையாக சாடியதாகவும், மன்னிப்பு கேட்காவிட்டால் மீனாட்சி அம்மனுக்கு பாலாபிஷேகத்துக்கு பதில் ரத்த அபிஷேகம் நடக்கும் என்று எச்சரித்ததாகவும், அதற்கு பயந்து அண்ணாவும் பி.டி. ராஜனும் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டனர் என்றும் கூறியுள்ளார். அவர் பேசியதை இப்போது காணலாம். மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்கும். பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறான். உன்னை மைக் எடுத்து அண்ணாதுரை என்ன சொல்றாரு? ஓ, இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை. இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உமையவள் அவருடைய பாலை குடித்துதான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினாங்கன்னு கட்டுக்கதையை கட்டி விட்டுருப்பாங்க. நல்ல வேலை பகுத்தறிவு வந்துருச்சு, மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். அண்ணாதுரை பேசுறாரு. 6வது நாள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேச வேண்டும். அதே கூட்டத்தில் 6வது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவர் ஐயா 5வது நாள் வர்றார் மேடைக்கு. ஒரு நாள் முன்னாடி வர்றார். பி.டி. ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார். இல்லை, நான் பேசுவேன், மேடை நாகரிகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன். மேடைக்கு ஏறிய 5வது நாள் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, சிவபுராணம் ஏற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் யாரு இங்க வந்து உமையவளை பற்றி தப்பாக பேசியது? எல்லாரும் பம்புறாங்க, யாருமே பேசல. பி.டி. ராஜன் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரல. அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, வெளியே போக முடியல. முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான். முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு, இன்னொரு முறை நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதுவரைக்கும் பாலிலை அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல். பி.டி. ராஜன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலிருந்து வந்தேன். இந்த பேச்சு அடுத்தடுத்து வளர்ந்து கூட்டணிக்குள் பிளவு ஏற்படவே காரணமாக இருக்கிறது. கூட்டணியை பொறுத்தவரை பிஜேபி அனைத்து அண்ணாதுராவோட முன்னேற்ற கழகத்தோடு இல்ல. சரி, இந்த பேச்சின் உண்மைத்தன்மை என்ன? 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்தது என்ன என்று தேடிய போது மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அப்போதைய பத்திரிகை செய்திகளை தொகுத்து எழுதிய வீர திருமகன், நேதாஜி, பசும்பொன் தேவர் ஒப்பீடு என்ற புத்தகத்தில் 68வது பக்கத்தில் இது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனை நமது ஃபேக்ட் செக்கில் பயன்படுத்துகிறோம். 1956 மதுரை தமிழ்ச்சங்கத்தின் பொன்விழா நிகழ்ச்சிகள் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நடந்தன. விழா தலைவரும் மதராஸ் மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் பி.டி. ராஜன் மேடையில் அமர்ந்திருந்ததாகவும், அப்போது மணிமேகலை என்ற சிறுமி பேசிய நிலையில் அவருக்கு அடுத்து பேசிய அறிஞர் அண்ணா பகுத்தறிவோடு ஒப்பிட்டு அந்த பேச்சை அணுகியிருக்கிறார். மறுநாளும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்த நிலையில் நிகழ்ச்சிக்கு வேதனையுடன் வந்த தேவர், ஆலயத்தில் தெய்வ நிந்தனை பேச்சு நடந்தது நல்லதல்ல, அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இனி அவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அல்லது விழாவை தமுக்க மைதானத்துக்கு மாற்றிவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேவரின் கருத்தை பி.டி.ஆர். ஏற்காத நிலையில் விழாவில் அவரவர் கருத்துக்களை அவரவர் சொல்வதற்கு உரிமை உண்டு என்று கூறியுள்ளார். உடனே ஒளிப்பெருக்கி முன் வந்த தேவர், எக்காரணத்தை கொண்டும் ஆலயத்தில் யாரும் தெய்வ நிந்தனை பேச்சு பேசக்கூடாது, முதல் நாள் அண்ணாதுரை பேசியது பக்தர்களை புண்படுத்திவிட்டது, எனவே பொன்விழா நிகழ்ச்சிகளை தமுக்க மைதானத்துக்கு மாற்றிவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மறுநாள் முதல் நிகழ்ச்சிகள் தமுக்க மைதானத்திற்கு மாற்றப்பட்டன என்று தராசு ஷியாம் தெரிவித்துள்ளார். அதாவது, அறிஞர் அண்ணாவுக்கும் பசும்பொன் தேவருக்கும் கருத்து முரண் ஏற்பட்டது உண்மை, ஆனால் பாலாபிஷேகத்துக்கு பதில் ரத்த அபிஷேகம் நடக்கும் என்று பேசியதாக கூறுவதில் உண்மையில்லை, மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் என்று அண்ணாமலை பேசியதும் நடக்கவில்லை.